பட்டாம்பூச்சி கூட உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அடடா 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 ஏதோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கல. ஸோ அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படின்னா அதை வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் தான். அலைட் மோஷன் வந்து ரெகுலராக இப்போ எல்லாருமே அதில் எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிற டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பீட் ப்ரீசெட் லிங்க்னு கொடுத்துருப்பேன், எஃபெக்ட் ப்ரீசெட் லிங்க்னு கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பீட்டும் எஃபெக்ட்டும் அந்த ரெண்டு ப்ரீசெட் லிங்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலில் வந்து எக்ஸ்எம்எல் லிங்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்எம்எல் வேணும்னா அதிலிருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு வேணும்னா அதிலிருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஆடியோ கொடுத்துருப்பேன், பேக்ரவுண்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறது பீட் மார்க் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன்ல, அதை இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பீட் மார்க் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு சாங்கோட ரிலீஸ் வரும், கொஞ்சம் அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கும்ல, அதில் வந்து நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணணும். நான் இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாட் கொடுத்து ஃபில் கம்போசன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீட் மார்க் எங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அது வரை போயிட்டு கொஞ்சம் இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலைட் மோஷனில் வந்து கீழே வந்து எஃபெக்ட் ப்ரீசெட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்போம்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரிலீக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற எஃபெக்ட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு இமேஜுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற எஃபெக்ட் கொடுத்துருப்போம். அந்த இமேஜுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு த்ரீ டாட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க எல்லா எஃபெக்ட்டையுமே. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த இதுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து எல்லா இமேஜுக்குமே பேஸ்ட் பண்ணும். இப்போ நான் எடிட் பண்ணிட்டு இருக்கிற இமே ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜில் வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இமேஜ். ஓகேவா? இதே மாதிரி நீ எவ்வளோ இமேஜ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதிலே கலர் கரெக்ஷன் வந்து இதிலே இருக்குது. ஓகேவா? இந்த எஃபெக்டெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் லோகோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ சில டைம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகலை அப்படின்னு பண்ணிங்கன்னா 720p வச்சுட்டு 60fps பண்ணி பாருங்கள். அப்போயும் எக்ஸ்போர்ட் ஆகலை அப்படின்னா 30fps பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 780p வச்சுட்டு 30fps வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் ஆயிரும். சில டைம் மட்டும் இந்த பக் வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சு